வெத்தலை, பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம் இது எல்லாமே செட்டா அப்படியே இருக்கு. சுமங்கலி செட்டு, பாக்கு, பூவு, இது கூட வந்து ஜாக்கெட்டும் சேர்த்து இது கொடுக்க சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்ன எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆடி ரெண்டாவது வள்ளி. இந்த ரெண்டாவது வள்ளிக்கு வந்து ஒரு 75 பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைப்பழம், 50 சுமங்கலிக்கு வந்து வெத்தலை, பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், பூ, ஜாக்கெட்டு இது எல்லாம் கொடுக்க போறோம். இது கூட வந்து தண்ணி பாட்டிலும் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, பிரான்சில் இருக்கும் ஒரு தம்பதிகள் தான் கொடுக்கறாங்க. அந்த தம்பதிகளுக்கு இன்னைக்கு ஆடி ஆடி வெள்ளியில வந்து அம்மனோட அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆடி வெள்ளிக்கு அண்ணன் தானே அந்த தம்பதிகளுக்கு கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து, உடம்புக்கு சக்தியை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். இன்னைக்கு பேர் சொல்லாம இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கு அன்னதானம் பண்ற குடும்பம் எந்த நோய் நொடி இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பிரான்சி நாட்டை சேர்ந்த அந்த அண்ணன் அக்காவும் வித்தியாசமா யோசிச்சு இன்னைக்கு இந்த ஆடி வெள்ளிக்கு வந்து ஒரு 50 சுமங்கலிக்கு வந்து சுமங்கலி செட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. சுமங்கலி செட்டை வாங்குற குடும்பங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ அதே மாதிரி அவங்க குடும்பங்களும் சந்தோஷமா இருக்கும். கொடுக்குற குடும்பங்களும் இருக்கு. அடுப்பு எப்படி எரியுது? காலா மாதிரி எரியுதா? சாம்பார் சாதத்துக்கு தண்ணி சூடாயிட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். அம்மா இடிச்சு நல்லா எரிச்சு விடுங்க. பாருங்க காலா மாதிரி எரியுது பாருங்க. தம்பி இந்த மாதிரி நீங்க அடுப்பு எரிச்சு சாம்பார் சாதத்துக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம். தயிர் சாதத்துக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம். சாம்பார் சாதத்துக்கு பருப்பு, தக்காளி, அரைவக்காடு வந்துடுச்சு. அது கூட பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு அரிசி கழுவிட்டு வந்துட்டா இப்ப சேர்த்துக்கலாம். அடுப்புக்காக மொட்டை போடுறதுக்காக ரெண்டு ஆளு தனியா நிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்படி ஏன்னு கேட்டா அடிக்கடி மொட்டை போட்டு எரிக்கிறோம்ல, அதனால தரகுன்னா நின்று எரியும். பொய் சொல்ல மாட்டாங்களோ? சாம்பாருக்கு வந்து பருப்பு, தக்காளி, வெங்காயம், புண்ணெல்லாம் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் சாதத்துக்கு வந்து காய்கறி எல்லாம் ஒரு முக்காவேக்காடு வந்துருச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். சாம்பார் ஃபர்ஸ்ட் லாஸ்டா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். வேகமா கிண்டி விடுப்பா. ஆ கிண்டுறேன் கிண்டுறேன். அப்பா நல்லா கிண்டுவாரே. அம்பி நீ கிண்டலும் பண்ண தெரிய, கிண்டையும் தெரிய. சாம்பாருக்கு கடைசியா மாங்காய் சேர்த்துக்கலாம். கடைசியா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு சாதம் வந்து முக்கால் கடை வந்துருச்சு. அது கூட வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளம் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ராஜமந்திரி நெய்யில பொறிச்சு பொங்கலோட சேர்த்துக்கலாம்.
சாம்பார் ஜாதகம் கலர்றதுக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு, நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பொங்கலோட, எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நல்லா கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கி சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பொரியலுக்கு என்ன நல்லா சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து உருளைக்கிழங்கு முக்கால் கூட வந்துடுச்சு, அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா, கர மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம், மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு இறக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கலாம். தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு அது கூட இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை, பச்சை மிளகாய், கேரட்டு பொடியாக செய்ய வச்சுருக்கோம். நைசு உப்பு, மாங்காய், இது கூட தயாராக இருக்குது. தயிர் சாதத்துக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட தயிரும் சேர்த்துக்கலாம். இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு எல்லாம் சேர்த்தாச்சு, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு தம்பி. ஆனா சாம்பார் ரெடியா இருக்கு, சாத்து கூட சேர்த்துக்கலாம். போ இவருக்கும் பிடித்த சத்தான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கோட வெயிலுக்கு குழு குழுட தயிர் சாதம் ரெடியா இருக்கு. ஆடி வெள்ளி அம்மனுக்கு ஏத்த பொங்கல் ரெடி ஆயிட்டு, சுமங்கலிக்கு கொடுக்க வேண்டிய செட் ஐட்டம் அப்படியே இருக்கு. வெத்தலை, பாக்கு, தாளிக்கயிறு, மஞ்சள் குங்குமம், இது எல்லாமே செட்டா அப்படியே இருக்கு. குடை வந்து வாழைப்பழமும் இருக்கு ரெடியா. எல்லாத்துக்கும் சாப்பிடறதுக்கு காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். எல்லாம் எதையாச்சும் கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஆடி ரெண்டாவது வள்ளி, இந்த ரெண்டாவது வள்ளியில வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிகள் தான் வந்து சுமங்களுக்கு தேவையான செட் ஐட்டம் வந்து ஒரு 50 பேருக்கு குடுக்கறாங்க. அந்த தம்பதிகள் இதே மாதிரி 50 பேருக்கு கொடுத்துடலாம் சுமங்கலி செட்டு. குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம் சாப்பாடு நல்லா இருக்கணும்.
சாப்பாடு கொடுத்தா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளை ஊட்டி எல்லாம் நல்லா செழுப்பா இருக்கணும். ஆடி ரெண்டாவது வள்ளி சிறப்பா அன்னதானம் கொடுத்து முடிச்சாச்சு. இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிகள் தான் வந்து இன்னைக்கு அன்னதானமும் கொடுத்து ஒரு 50 சுமங்கலிக்கு வந்து சுமங்கலி செட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அம்மனோட அருள் கிடைக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.